ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். 4 வரமிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 2 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா காரமாக இருந்தால் தான் இந்த சாதம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறேன். புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாதவாறு பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விடணும். நமக்கு கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடையிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு கூட அப்பப்போ சாதம் கிளறிக்கலாம். நல்லா கெட்டு போகாது. இப்போ ஒரு அதே பேன்லேயே கொஞ்சமாக நான் இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பும் போட்டிருக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக நிலக்கடலை நான் சேர்க்குறேன். நிலக்கடலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நமக்கு கடிப்படும் போது சாதத்தோட ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டிருக்கிறேன். நான் சாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி உப்பு போட்டு வடிப்பேன். அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு தக்கனவாறு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த கருவேப்பிலை பொடியை இது கூட சேர்த்துக்கணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. 1-2 மினிட்ஸ் கண்டிப்பாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ ஏற்கனவே வடித்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். சாதத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த பொடி படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்து கூட நீங்கள் கலரி விடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கோட இதை வச்சுருக்கிறேன். சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு புரட்டாசி மாதம் இல்லையா, பெருமாளுக்கு கூட நீங்கள் இந்த சாதத்தை செஞ்சு படைக்கலாம். ரொம்பவே விசேஷம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.